இன்னைக்கு நம்ம பயங்கரமான மூணு அர்பன் லெஜெண்ட் வீடியோ பார்க்க போறோம். பொதுவா அர்பன் லெஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதைகள் வந்துட்டு கம்ப்ளீட்டா உண்மை கிடையாது. உண்மையாலுமே நடந்த சில விஷயங்களை வச்சு, உண்மையாலுமே இருக்கிற சில பொருட்கள், சில இடங்களை வச்சு, அதோட கொஞ்சம் கற்பனையும் கலந்து சொல்லப்படக்கூடிய கதைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அர்பன் லெஜெண்ட். இன்னும் சொல்ல போனா பல நாடுகள்ல பல வருஷமா பேசப்பட்டு இருக்க வதந்தியான கதைகளை தான் அர்பன் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கதைகள் வந்துட்டு முழுக்க முழுக்க உண்மை இல்லை அப்படின்னாலும், இந்த மாதிரியான கதைகளை கேட்கறதுக்கு உண்மையாலுமே த்ரில்லிங்கா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பாட். ஜப்பான்ல ஹுனாகே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த ஹுனாகியோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். காலையில அவன் காலேஜ் போவான், ஈவினிங் ஆனா லைப்ரரி போயிட்டு படிப்பான், உட்காந்து அசைன்மெண்ட் எழுதுவான், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வீடியோ கேம் விளையாண்டு படுத்து தூங்குவான். இப்படியே போயிட்டு இருக்கிறப்பதான் திடீர்னு ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையே மாத்திர மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. அன்னைக்கு ஹுனானி காலேஜ் போயிட்டு அவனோட கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் அசைன்மெண்ட் எழுதலாம் அப்படிங்கறதுக்காக லைப்ரரிக்கு போயிட்டு உட்காந்துருக்கான். இப்படி ஹுனானி லைப்ரரியில உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கான், அதுக்கப்புறமா படிச்சிருக்கான். அன்னைக்கு அவனுக்கு ரொம்பவே டயர்டா இருந்திருக்கு. இதனால லைப்ரரியில படிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயமே நல்லா அசந்து தூங்குறான். திடீர்னு தூக்கம் தெளிஞ்சு ஹுனானி எழுந்து பார்த்தப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா 11 ஆயிருக்கு. இந்த மாதிரி அவனுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிருது. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு லேட்டா அவன் வெளியில எங்கேயுமே இருந்ததில்ல. உடனே அவன் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆனான். ஹுனானியோட வீடு வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரியில இருந்து 20 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா அவனுக்கு அவனோட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். அந்த ஷார்ட்கட் வழியா போனா 10 நிமிஷத்துல அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஆனா அந்த வழியா போறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்படி இவன் போனான் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அந்த ஷார்ட்கட்ல பல வருஷமா ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் போக இவன் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அந்த ஷார்ட்கட்ல வெளிச்சம் கூட கிடையாது. அந்த பாதையை வந்துட்டு ரொம்ப இருட்டா இருக்குமா. மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாதையில ஏகை அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது ஜப்பானுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு அர்பன் லெஜெண்ட். மக்கள் எல்லாரும் அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏகை அப்படின்றது ரெட் கலர் டிரெஸ் போட்டிருக்க ஒரு பொண்ணு. அந்த பாதை வழியா போனா இந்த பொண்ணு தெரியவா அப்படின்னு, யாராவது தெரியாம அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்துட்டா கூட அந்த பொண்ணு அந்த நபரைய பின்தொடர்ந்து வருவா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த பேயோட முகத்தை பார்த்த பல பேருக்கு பின்னாடி அவ துரத்திக்கிட்டே போனா கடைசியில் அவங்க காணாமலே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு அர்பன் லெஜெண்ட் தான். ஹுனானிக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழியா நம்ம நிறைய தடவை இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கோம், அப்பெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு மட்டும் பெருசா என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹுனானி போனது பகல் டைம்ல, இவ்வளவு ராத்திரியெல்லாம் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஹுனானிக்கு ரொம்பவே தூக்கமா இருந்ததுனால சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்கட் எடுத்து உள்ள போறோம். ஹுனானிக்கு நைட்டு நேரம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியல, எந்த விதமான வெளிச்சமும் இல்ல. அவனுக்கு நிலாவோட வெளிச்சம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இப்படி இவன் கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கப்ப தூரத்துல யாரோ ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிற மாதிரி அவன் பாத்துருக்கான். அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லி அவன் உத்து பார்க்கும் போது அந்த பொண்ணு ரெட் கலர் டிரெஸ் போட்டிருக்கிறது இவனுக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே ஹுனானிக்கு பயங்கரமா பயம் வருது. அந்த லேடியோட முகத்தை இவனால தெளிவாவே பார்க்க முடியல. அதனால ஒரு ஓரமா நின்று இப்படி அவன் பாத்துக்கிட்டே இருந்தான். ஹுனானிக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, எதனால இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனியா அதுவும் இந்த இருட்டுக்குள்ள நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சது, ஒருவேளை இந்த ஊர் மக்கள்லாம் சொல்ற மாதிரி அது ஏகையா இருக்குமோ அப்படின்னு. இருந்தாலும் ஹுனானி சீக்கிரமா இதை நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி தலையை குனிஞ்சுகிட்டே அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். இப்படி போயிட்டு இருந்த ஹுனானி வந்துட்டு அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கான். இப்படி கிராஸ் பண்ணி போற அந்த சமயத்துல இவன் லைட்டா நிமிந்து அந்த பொண்ணுடைய முகத்தை பாக்குறான். அந்த லேடியோடைய முகம் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. ஹுனானி இதுவரைக்குமே அவனோட வாழ்க்கையில இப்படி ஒரு கொடூரமான முகத்தை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு முகத்தை திடீர்னு பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு அவன் தலைத்தெறிக்க ஓடி வந்துடுறான். இப்படி வீட்டுக்கு ஓடி வந்த இவன் வீட்டுடைய கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு படுத்துக்கிறான். அவன் பார்த்த விஷயத்த அவனால இப்போ வரைக்குமே நம்ப முடியல, ஒரே பயமாவே இருந்திருக்கு. ஏன்னா அந்த முகம் அவ்வளவு கொடூரமா இருந்ததுனால அது அப்படி அவனோட மைண்டுக்குள்ள பதியுது. அதுக்கு அடுத்த நாள் வருது. ஹுனானி வழக்கம் போல அவனோட டெய்லி ரொட்டீனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியே இருந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்திலே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவனுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அதுவும் போக நம்ம யாரோ ஒருத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கோம், யாரோ ஒருத்தவங்க நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவனுக்கு அப்படியே போக நம்ம நைட்டு சீக்கிரம் போயிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அவன் போயிட்டு நல்லா படுத்து தூங்குறான். இப்படி நல்லா போத்தி தூங்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு யாரோ ஒருத்தங்க பெட்
பெட்ஷீட்டை பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரி தோணிருக்கு. என்னாச்சு, யார் நம்மளோட பெட்ஷீட்டை இழுத்து அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்க்கறான். அங்க அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்படி அவன் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு ரெட் கலர்ல ஏதோ ஒன்று அவனை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருந்திருக்கு. இது ரொம்பவே ஃபாஸ்டா இவனை கடந்து ஜன்னல் வழியா போகுது. இது அவனால நம்ப முடியல. நமக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை நம்ம எதுனாச்சும் மென்டல் ஐட்டமா அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து யோசிச்சிருக்கான். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப கொஞ்ச நேரத்துல இது எதுவுமே உண்மை கிடையாது, நம்மளாதான் இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வந்தான். மறுபடியும் வந்து படுக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அவன் கண்ணு முழிச்சு பாக்குறான். இப்படி அவன் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப அவனோட ரூமுடைய சீலிங்ல சகப்பு கலர் டிரெஸ் போட்ட ஒரு லேடி வந்துட்டு தலையெல்லாம் நடந்து போறத அவன் பாக்குறான். இதை பார்த்த ஹுனானிக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயந்து அவன் கத்துறான். மறுபடியும் திரும்பி பார்த்தப்ப மேல எதுவுமே இல்ல. சரி, இது கண்டிப்பா கனவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்பவே தாகமா இருந்தது, போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறான். இப்படி இவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதே ஹுனானியோட பார்வை வந்துட்டு பக்கத்துல இருந்து ஜன்னல் மேல போகுது. இப்படி இவன் அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு நின்று எட்டி பார்த்திருக்கான். இப்படி எட்டி பார்த்தப்ப இந்த வீட்டுக்கு வெளியில அந்த சகப்பு கலர் டிரெஸ் போட்ட பொண்ணு வந்துட்டு இவனையே பார்த்த மாதிரி நின்னுகிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவன் வெளியிலைட்டை போட்டுட்டு நல்லா ஒத்து பார்த்திருக்கான். ஆனா வெளியில யாருமே இல்ல. இப்படியே அந்த நாள் முடிய எங்க பார்த்தாலும் அவனுக்கு அந்த ஏகை வந்துட்டு தெரிஞ்சான். இதை பத்தி எல்லாம் நெக்ஸ்ட் டே ஹுனானி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவனை நம்பல. ஆனா ஹுனானி விடாம, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நானும் காணாம போயிருவனும் அப்படின்ற பயத்திலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்படியே நடந்துட்டு இருக்க நம்ம பேசாம போலீஸ் கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இப்படி இவன் யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயம் தான் ஹுனானியோட மெயின் கேட்டு வந்துட்டு திறக்கிற மாதிரியான சத்தம் இவனுக்கு கேக்குது. யார் இந்த கேட்டை திறந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா வெளில போயிட்டு பாக்குறான். இவனோட கேட்டு ஃபுல்லா திறந்திருந்தது. அங்க ரொம்பவே பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. இதுல ரொம்பவே பயந்து போன ஹுனானி வந்துட்டு உடனே போன் எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறான். இப்படி இவன் போன்ல பேசிட்டு இருக்க அந்த சமயம் திடீர்னு யாரும் அவன் பின்னாடி வர மாதிரி இருந்தது. சடனா அவனோட தோல்ல யாரோ ஒருத்தங்க கை வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து பெருமூச்சு விடுற மாதிரி அவனுக்கு தோணிருக்கு. அவனுக்கு பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இருந்திருக்கு. அவன் அப்படியே லைட்டா திரும்பி அந்த கண்ணாடியை பாத்திருக்கான். அந்த கண்ணாடியில போன் புடிச்சிட்டு நிக்கிற அவனுக்கு பின்னாடி அந்த ஏகே நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்த அந்த பயத்துல லைன்ல இருந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஏகே என்ன கூட்டு போக வந்திருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் அந்த போன் வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹுனானியோட ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. ஹுனானிக்கு திருப்பி ட்ரை பண்ணிருக்கான். ஹுனானி எடுக்கல. சரி, நம்ம நேர்லயே போயிட்டு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஹுனானியோட ஃப்ரெண்டு வந்துட்டு வேக வேகமா ஹுனானியோட வீட்டுக்கு வரான். இப்படி அவன் வீட்டுக்குள்ள வரும்போது வீடு முழுக்க கலைஞ்சு கிடந்தது. எங்க தேடியுமே ஹுனானிய காணும். சொல்ல போனா அதுக்கப்புறம் யாருமே ஹுனானிய பாக்கல. ஹுனானி எங்க போனா அப்படின்னு தெரியல. நைன்டீன்த் செஞ்சுரியில ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர ஒரு பொண்ணு தான் ஹிகிகோ. இந்த பொண்ணு ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவ எல்லாத்துலயுமே ரொம்ப பெஸ்டா இருந்திருப்பா. ஸ்போர்ட்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கா. இதனால ஒட்டுமொத்த ஸ்கூல்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிகிகோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பாக்குறதுக்குமே ஹிகிகோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணா தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஹிகிகோ வந்துட்டு எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கிறதுனால கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்பவே பொறாமையா இருந்தது. இந்த பொறாமையில கூட இருந்த பொண்ணுங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா புள்ளி பண்றாங்க. கிளாஸ் ரூம்ல, பாத்ரூம்ல, பிளே கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் போயிட்டு கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட அந்த பொண்ணு மேல சாக் பீஸ் எடுத்து போடுறது, பெண் எடுத்து போடுறது, எதையாச்சும் எடுத்து அவங்களோட தலையில ஊத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹிகிகோ கிளாஸ்க்கு வந்தா அவளை அள வைக்காம இவங்க விட மாட்டாங்களாம். டெய்லியுமே அழுதுகிட்டேதான் ஹிகிகோ வீட்டுக்கு போவாங்களாம். ஆனாலும் ஹிகிகோ ரொம்பவே பொறுமையா இருந்திருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டும் பயங்கரமா அழுவாங்களாம். சில சமயங்கள்ல ரொம்பவே அவங்க வந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க. இப்படியே டெய்லி நம்மளால உயிர் வாழ முடியாது, நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணி இருந்திருக்கு. இருந்தாலும் அடுத்த நாள் கிளாஸ்க்கு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சிரிச்ச முகத்தோடய அவங்க போவாங்களாம். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஓவரா பண்றாங்க. ஹிகிகோவை பிடிச்சி கீழே தள்ளி அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவளோட காலை பிடிச்சிக்கிட்டே தர தரன்னு இழுத்துக்கிட்டு பிளே கிரவுண்ட்ல போயிட்டு போட்டிருக்காங்க. அந்த சமயம் யாருமே அதை தடுக்கல. ஏன் அப்படின்னா அது ஈவினிங் டைமுக்கு மேல அப்படிங்கறதுனால யாருமே அந்த ஸ்கூல்ல அப்ப இல்ல. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹிகிகோவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி ரொம்பவே அடிச்சு அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த சமயம் அவளுக்கு ரொம்பவே அடிபட்டது. ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு வேதனையில் இருந்தா. இந்த அவமானம் தாங்காத ஹிகிகோ வந்துட்டு அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்து போறா. இப்படி இவ இறந்து போனதுக்கு அப்புறமா ஆவியா வந்து அவளை கஷ்டப்படுத்தின எல்லாத்தையுமே கொலை பண்ணி அவங்களோட காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போனதா பல பேர் சொல்றாங்க. சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பல பேர் வந்துட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மர்மமான முறையில எக்கச்சக்கமான குழந்தைங்க வந்துட்டு இறந்து போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஹிகிகோ தான் அப்படின்ற மாதிரி அந்த சமயம்
சமயம் ஜப்பான்ல வாழ்ந்த மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹிக்கிகோ இறந்து போன அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை காணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால எப்பப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பப்பெல்லாம் ஹிக்கிகோ வந்து பல பேரத்தை கொலை பண்ணி அவங்களோட காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவ கொலை பண்ணி காலை பிடிச்சி இழுத்துட்டு போறத வேற யாராச்சும் பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களையும் பின்தொடர்ந்து கொலை பண்ணி இதே மாதிரி காலை பிடிச்சி இழுத்துட்டு போவா அப்படின்னு சொல்றாங்க. பாப்பி, ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். இதனால அவனுக்கு பொம்மை வாங்கி தர்றதா சொல்லி அவங்க அம்மா கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்படி அங்க போன அந்த பையன் வந்துட்டு அங்க இருந்த நிறைய பொம்மைகளை பாத்திருக்கான். அதுல குறிப்பா ஒரு பொம்மைய பாக்குறான். எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்படி இவன் கேட்ட அந்த பொம்மையோட பேரு தான் பாப்பி. இந்த பொம்மை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ப்ளூ கலர்ல இருக்கும். அதோட வாய் வந்துட்டு பயங்கரமா திறந்து வச்ச மாதிரி இருக்கும். அது வாய் ஃபுல்லா பல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொம்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருக்கான். உடனே அந்த பையனோட அம்மா வந்துட்டு அந்த பொம்மையை பார்த்துருக்காங்க. அது ரொம்பவே விசித்திரமா வினோதமா இருந்திருக்கு, உனக்கு உண்மையாலுமே இந்த பொம்மை தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனும் ஆமா எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ரெண்டு மூணு தடவை நம்ம வேற பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. முடியவே முடியாது, எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். சரி, பிறந்த நாள் அதுமா நம்ம எதுவும் சொல்ல வேணாம், எப்படியும் இந்த பொம்மையை வாங்கினோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு மூணு நாலு நாளில் வந்துட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவோம், அதுக்கப்புறம் இந்த பொம்மையவே தூக்கி போட்டுருவோம், நம்ம அப்ப எடுத்து இதை வெளியில போட்டுக்கலாம், அப்புறமா வேற பொம்மை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இதனால அவங்க அம்மா வந்துட்டு சரி நான் உனக்கு இந்த பொம்மையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை வாங்கி இவனுக்கு தராங்க. அந்த பொம்மையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொம்மையோட வயிற்று பிடிச்சி நீங்க அமுத்துனீங்க அப்படின்னா ஹாய் நிவேஷ் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை இவனோட பேரை சொல்லும். சொல்ல போனா அவங்களோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இவன் பேரை சொல்ற மாதிரி அந்த பொம்மையை கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ஓனருடைய பேர் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மையோட முக்கியமான ஃபீச்சர். அது இப்படிதான் வடிவமைச்சிருக்காங்க. அந்த பொம்மையை அந்த பையன்கிட்ட கொடுக்கும் போதே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொம்மை மேல நீ பாசம் வைக்காத, அப்படி நீ அந்த பொம்மை மேல பாசம் வச்சுட்டு அப்படின்னு சொன்னா அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடும். அதனால பாசம் வைக்காம நீ சாதாரணமாவே விளையாடு, முடிஞ்சா நீ வழக்கமா விளாடுற மாதிரி கை காலெல்லாம் பிச்சு போட்டு விளையாண்டா கூட சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கதைப்படி அவங்க அம்மா வந்துட்டு பொம்மைங்களுக்கு அதிகமா அன்பு காட்டணும் அப்படின்னா அந்த பொம்மைங்களுக்கு உயிர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அந்த பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மா எவ்வளவோ சொல்லியும் அந்த பையன் வந்துட்டு அந்த பொம்மை மேல பாசம் காட்டுறான். அந்த பொம்மையை ரொம்பவே பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறான். தூங்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை பக்கத்துல படுக்க வச்சுட்டு தான் அதை பிடிச்சிக்கிட்டே தூங்குவானும். சாப்பிடும் போது கூட இவன் உட்கார்ற மாதிரி பக்கத்துல ஒரு சேரை போட்டு அந்த பொம்மையும் அந்த சேர்ல உட்காத்தி வச்சுட்டு தான் சாப்பிடுவானும். இப்படி எல்லா நேரமும் இவன் அந்த பாப்பிங்கிற பொம்மை கூட இருந்து இருந்து அந்த பொம்மைக்கு உயிர் வந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி போய்கிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் அந்த சின்ன பையன் அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அன்னைக்கு அவன் அந்த பொம்மையை பக்கத்துல வச்சு படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அந்த பொம்மை வந்துட்டு மூச்சு விடுற மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொம்மையோட வயிறு வந்துட்டு மேலையும் கிளையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இவனோட கைப்படும் போது மட்டும், இவன் அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டே தூங்கும் போது மட்டும் அந்த பொம்மை வந்துட்டு நல்லாவே மூச்சு விட்டுட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லல. ஏன்னா அவங்க அம்மாக்கு பாப்பி அப்படின்ற அந்த பொம்மையை கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்படி இருக்கிறப்ப அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கு, அது மூச்சு விடுது அப்படின்னு சொல்லி நம்ம போய் சொன்னோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த பொம்மையை நம்மளை வந்துட்டு வச்சுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் இந்த உண்மையை மறைச்சிடறான். ஒரு நாள் நைட்டு அந்த பையன் பாப்பி அப்படின்ற அந்த பொம்மையை பக்கத்துல இருந்து ஒரு டேபிள்ல சாச்சி வச்சுட்டு இவன் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி இவன் சாஞ்சி நல்லா தூங்கி இருக்கான். இப்படி அவன் தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த பொம்மை கிட்ட இருந்து ஹாய் நிவேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. இதை கேட்ட இவன் தூக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறான். இந்த பொம்மை தானே நம்ம கிட்ட பேசிச்சு, இதோட வயிற்று அமுத்தினா தானே இது பேசும், ஆனா நம்ம வயிற்றே அமுத்துல, இதுவா இப்படி தானா பேசுது அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அவன் அந்த பொம்மையை நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த பொம்மையோட முகம் வந்துட்டு ரொம்பவே சிரிச்ச மாதிரி பிரகாசமா இருந்திருக்கு. வழக்கத்துக்கு மாற அதோட பல்லு எல்லாம் ரொம்பவே நீளமா பெருசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த நிவிஷ் வந்து பயந்து போய் அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டு பெட்ல போய் படுத்து போர்வை போத்துட்டு தூங்குறான். மறுநாள் காலையில நிமிஷ் அந்த பொம்மையை பாக்குறான். ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அந்த பொம்மையோட கண்ணை மட்டும் கட் பண்ணி விடுறான். அவன் ஏன் அப்படி பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அதை பண்றதுக்கான காரணம் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயம் வந்துட்டு இவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம அதை பாசமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த பொம்மையை நம்ம பாசமா பாத்துக்க கூடாது, நம்ம வழக்கமா பொம்மைகளை போட்டு உடைக்கிற மாதிரி இதையும் வந்துட்டு பிச்சறியணும் அப்படின்னு முடிவு பண்ணும். இதுக்கப்புறம் அவன் நல்லா படுத்து தூங்கியிருக்கான். அடுத்த நாள் காலையில வருது, முழிச்சு பார்த்திருக்கான். அவனுக்கு லெப்ட் கண்ணு தெரியல. உடனே அந்த பையனுக்கு ரொம்பவே பயமாகுது. இது பாப்பியோட கண்ணை புடுங்கினா
பண்ணதுனால தான் நம்மளோட கண் இப்படி தெரிய மாட்டேங்குது போல இருக்கு. நல்ல வேலையா நம்ம அதோட காலை பிச்சு போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். அப்படி பிச்சு போட்டிருந்தா நம்மளால நடக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு யோசிச்சிருக்கான். வழக்கமா அவன் கை காலை தான் பிச்சு போடுவான். ஆனா அந்த பொம்மை வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை அப்படிங்கறதுனால காலெல்லாம் பிக்காம கண்ணை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்திருக்கான். இப்படி போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல திடீர்னு பாப்பி அப்படின்ற அந்த பொம்மை வந்துட்டு காணாம போகுது. அந்த பையன் அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்த்திருக்கான். ஆனா அந்த பாப்பி பொம்மையை வந்துட்டு காணும். அவங்க அம்மா கிட்ட இந்த வீட்டுல எங்கேயாச்சும் பாப்பியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா அவங்க அம்மாவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவனுக்கு அந்த பொம்மை கடைசி வரைக்குமே கிடைக்கல. அந்த பொம்மை அவனுக்கு கிடைக்காததுனால அவன் சரியா சாப்பிடறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல, ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்தான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கான், நம்ம வேற எதனாச்சும் பொம்மையை வாங்கிட்டு வந்து தரலாம், அதுக்கப்புறம் மனசு மாறிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ரெண்டு நாள் கழிச்சு அந்த பாப்பி பொம்மை மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த பாப்பி பொம்மையை பார்த்தா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. இந்த பொம்மை நம்ம வீடு ஃபுல்லா தேடினமே, இது எப்படி காணாம போச்சு, எப்படி இங்க திருப்பி கிடைச்சது அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. இப்படி இருக்கிறப்பதான் அடுத்த நாள் இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க அம்மா கிட்ட வழக்கம் போல சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு அந்த லேடி அந்த பாப்பி பொம்மையை பாக்குறாங்க. இந்த பொம்மையை பார்த்த இவங்க, ஓ இந்த பொம்மை இங்கதான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல ரெண்டு நாளா இந்த பொம்மை திடீர்னு என்னோட வீட்டுல இருந்தது, யாரு கொண்டாந்து வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ரெண்டு நாளுக்கு அப்புறம் நாங்க இந்த பொம்மை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல தேடினோம், அந்த பொம்மை வந்துட்டு கிடைக்கல, இப்ப பார்த்தா இந்த பொம்மை உங்களோட வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நிவீஷ பார்த்து, நீ எங்கிட்ட எதனாச்சும் மறைக்கிறியா, இந்த பொம்மை எப்படி அங்க போச்சு, நீ எதுவும் கொண்டு போயிட்டு போட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிவீஷ் வந்து நடந்த அந்த விஷயங்கள்லாம் சொன்னான். அந்த பொம்மை நான் தூங்கிட்டு இருக்கும் போது மூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு, நான் அதோட கண்ணை கட் பண்ணேன், அடுத்த நாள்ல இருந்து எனக்குமே வந்துட்டு லெப்ட் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொம்மையை அவனுக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாம அந்த பொம்மையை எடுத்து மேல இருக்கக்கூடிய அலமாரியில வச்சிடறாங்க. அந்த பையன் அன்னைக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். இப்படி தூங்கிட்டு இருந்தப்ப விடிய காத்தால திடீர்னு அவனுக்கு முழிப்பு வந்திருக்கு. இப்படி அவன் எந்திரிச்சப்ப அவனோட காலை வந்துட்டு அவனால உணர முடியல. என்னாச்சுன்னு சொல்லி அவன் கீழே பார்த்தப்ப பாப்பி அப்படின்ற அந்த பொம்மை வந்துட்டு இவனோட காலை அதோட பல்லால புடிச்சு கடிச்ச மாதிரி இருந்திருக்கு. இதுல பயந்து போன அந்த பையன் வந்துட்டு பயங்கரமா கத்துறான். இவன் கத்துற சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. எனக்கு இந்த பொம்மை வேணாம், எனக்கு இந்த பொம்மை பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பொம்மையை கொண்டு போயிட்டு அந்த பொம்மையை எரிச்சிடறாங்க. இப்படி அவங்க அந்த பொம்மையை எரிச்சதுல இருந்து எல்லாமே பழையபடியா மாறிடுது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்கிற இந்த மூணு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. இது உண்மையாலுமே கதையா இருந்தாலும் பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. இந்த ஸ்டோரியில உங்களுக்கு என்ன ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரியான அர்பன் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல அர்பன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் சில கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.